आपसे। மினி மருத்துவமனை உருவாவதற்கு நகரல்லூர் பகுதியில் விரைவில் தொடங்கப்படுவதற்கு உறுதுணையாக செயல்பட்ட மாநகராட்சியின் பல்வேறு நிலைகளிலே இருக்கிற ஜோனல் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், ஏஇ போன்ற மாநகராட்சி அலுவலர்களே, வருகை தந்திருக்கிற நலவாழ்வு சங்கங்களின் பிரதிநிதிகளே, மகளிரணியை சார்ந்திருக்கிற சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களோடு வருகை தந்திருக்கிற எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலைகளிலே இருக்கின்ற பொறுப்பாளர்களே, படித்திருக்கின்ற அறிவு சார்ந்த பொதுமக்கள் வாழுகின்ற பகுதி என்பதை நான் நன்றாக அறிவேன். அதிலும் நடுத்தர மக்கள் வாழ்கின்ற பகுதி என்பதையும் நான் நன்றாக அறிவேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டு காலங்கள் இந்த பகுதி மக்களோடு எனக்கு தொடர்பு இருக்கிற காரணத்தால் எந்தெந்த பகுதியிலே எந்தெந்த பிரிவை சார்ந்திருக்கிற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னால் துல்லியமாக சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நங்கநல்லூர் பகுதியை தேர்ந்தெடுத்து இந்த பகுதியிலே நடுத்தர மக்கள் வாழ்கிறார்கள், இவர்கள் அதிகமான நிதியுதவி கொடுத்து தங்களுடைய உடல்நிலையை பரிசோதித்துக் கொள்வதற்கு இயலாத சூழ்நிலைகள் ஏற்படுகிற போது அவர்கள் சிரமப்படுவார்கள் என்பதை அறிந்தே இங்கே அம்மா மினி கிளினிக்
தொடங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இங்கே ஆரம்பிப்பதற்கு முன்னால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னையும் மாவட்ட செயலாளர் சகோதரர் கே பி கந்தன் அவர்களையும் அழைத்து அவர்கள் சொன்னது நங்கநல்லூர் பகுதி என்பது பொதுமக்கள் என்றைக்குமே புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அரசுக்கு தொடர்ந்து ஆதரவை தந்து கொண்டிருந்தவர்கள். உடனடியாக எவ்வளவு வெகு விரைவிலே அதை தொடங்கப்பட வேண்டுமோ அதை இரண்டு பேரும் இருந்து தொடங்கி வைக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளரையும் என்னையும் அழைத்து உத்தரவிட்டார்கள். அதன் அடிப்படையிலே நாங்கள் மாநகராட்சி அலுவலர்களோடு தொடர்பு கொண்டு காலம் தாழ்த்தக்கூடாது, மருத்துவர் செவிலியர்களை தேர்வு செய்து உடனடியாக திறந்தாக வேண்டும் என்று அவர்களையும் நாங்கள் துரிதப்படுத்தி வெகு விரைவிலே நாங்கள் இங்கே திறப்பதற்குரிய ஆக்கப்பூர்வமான பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். பொதுமக்கள் அனைவரும் இதை நீங்கள் பயன்பெற வேண்டும். உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றாலேயே நாம் தனியார் மருத்துவமனைக்கு செல்லுவதற்கு அதிகமான பணம் தேவைப்படும் என்பதை கருதித்தான், அப்படிப்பட்ட பண தேவைகளை குறைப்பதற்காகத்தான் இது போன்ற அம்மா மினி கிளினிக் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 2000 மினி கிளினிக்குகள் தொடங்கப்பட்டு இப்போது கூட நாங்கள் மணப்பாக்கத்திலே திறந்து வைத்துவிட்டு தான் வந்திருக்கிறோம். தயவுசெய்து இந்த பகுதியிலே வாழ்கின்ற பெரியோர்களையும் தாய்மார்களையும் நான் கேட்டுக்கொள்வது, அவசியம் உங்களுடைய உடலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உயிர் என்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கொரு தடவை பொதுக்கூட்டத்திலே பேசுகிற போது சொல்லுவார்கள், மனிதனுடைய உயிர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கொரோனா காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் முதலமைச்சர் அவர்கள். அப்போது ஒவ்வொரு கூட்டத்திலேயும் அவர் சொல்லுவது, ஒரு மனிதனுக்கு உயிர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த உயிரை பாதுகாப்பு என்பது அதைவிட முக்கியம். அந்த உயிரை பாதுகாப்பதற்கு அரசாங்கத்தால் முடிந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற காரணத்தால் தான் திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனைவருமே இந்த அம்மா மினி கிளினிக் மூலமாக பயன்பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டு அதன் மூலம் உங்களுக்கு எந்த விதமான நோயில்லாத வாழ்க்கையை ஆண்டவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேற்று வந்து கவர்னர் வந்து திமுக சார்பில் வந்து முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் வந்து ஊழலுக்கு காரில் கொடுத்துருக்காங்க. அது எப்பவுமே தான் திருடி குரடை நம்பாள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழி எப்படின்னா, தான் திருடுறவன் எப்போதுமே அடுத்தவங்களை நம்பவே மாட்டான். அவன் முதல்ல வந்து நம்ம திருடனா இல்லையான்றதை முடிவு கொள்ள வேண்டியது திமுக சொல்றதுக்கு ரொம்ப யோகியதை உள்ளவங்க திமுகவாதிகளாக பொதுமக்களுக்கே நன்றாக செய்வோம். ஊழல் செய்து சிறைக்கு சென்றவர்களை பக்கத்திலே வைத்துக்கொண்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் செய்திருக்கிறது என்று போய் மனு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இது ரொம்ப நேர்த்தியான விஷயம். அதற்கு முதலமைச்சர்கள் கூட நேற்று பதிலை சொல்லியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே தலைமை செயலகம் ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று ஏற்றைக்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள். தினந்தோறும் ஏதாவது ஒரு செய்தி வர வேண்டும். அவர்களுக்கு எந்த குற்றச்சாட்டையும் சொல்வதற்கு தமிழ்நாடு சர்க்கார் அந்த எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருக்கிற அரசு மீது குற்றம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே எதுவுமே இல்லாத காரணத்தால் ஊழல் ஊழல் என்று கற்றுக்கொண்டே திரும்புகிறார்கள். ஆனால் யார் ஊழல் செய்தவர்கள் என்பது மக்களுக்கு தெளிவாக இந்த வரக்கூடிய தேர்தலில் வந்து திமுக வந்து அதிமுக வேதனைகளை தான் சொல்ல போகிறோம். அந்த பிரச்சாரங்கள் எப்படி நாங்களும் சொல்லுவோம், நாங்களும் அவங்க சொன்னாலும் நாங்களும் சொல்லுவோம், அவங்களும் சொன்னாங்கன்னா நாங்களும் சொல்லுவோம். நாங்களும் அது அதை விட திமுக பிரச்சாரத்தின் முறியடிக்க கூடிய விதத்தில் தான் எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும். திமுக பிரச்சாரத்தை முறியடிக்கிற விதத்தில் தான் எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும். அதற்கு பிரச்சார வியூகத்தை எல்லாம் வகுத்து நாங்கள் வந்து முதல் வைக்கிறது